பரு அதிகமாக இது தாங்க காரணம். சரும பராமரிப்பு அப்படிங்கிறது சருமத்தை அழகாக்குவது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. சருமத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். பருவ காலங்களுக்கு ஏற்றபடி சரும பராமரிப்பை மேற்கொள்ளணும். மழை காலத்தில் சருமத்தில் எப்போதுமே பிசு பிசுப்பாக இருக்கும், தன்மையோடு இருக்குங்க. அதை சரி செய்வது எப்படி அப்படிங்கிறதும் மென்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதிகமாக வந்து மாய்ஸ்சரைஸ் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் கவனிக்கணும். மழைக்காலத்தில் மாய்ஸ்சரைஸ் கட்டாயமாக அப்ளை செய்யணுங்க, அது நமக்கு தெரியும். ஆனால் மழைக்காலத்தில் சருமத்துக்கு என்ன அப்ளை செஞ்சாலும் அது ரொம்ப வேகமாக சருமத்தில் இருந்து வெளியேறும். அதே போல தான் மாய்ஸ்சரைஸும்னு நினைத்து கொண்டு அதிகமானவங்க மாய்ஸ்சரைசர் அப்ளை செய்வாங்க. அப்படி செய்யக்கூடாதுங்க. அதிகமான மாய்ஸ்சரைசர் அப்ளை செய்தால் சருமத்தில் எண்ணெய் பசை அப்படிங்கிறத அதிகரிக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த சன்ஸ்கிரீனில் வந்து எப்போ தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனாலையும் பருக்கள் அதிகமாகுதுங்க. எப்படின்னா சன்ஸ்கிரீன் அப்படின்னாலே அது வெளியில் செல்லும் போது, குறிப்பாக வெயில் அதிகமாக இருக்கும்போது அப்ளை செய்வது அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சது. ஆனால் மழைக்காலத்திலும் சன்ஸ்கிரீன் கட்டாயமாக அப்ளை செய்ய வேணும். மழைக்காலமாகவே இருந்தாலும் சூரிய கதிர்வீச்சில் இருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்கள் தாக்கம் அப்படிங்கிறது சருமத்தில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இந்த மழைக்காலத்தில் நாம் பெரிதாக கவனிக்காமல் விடும் ஒரு இடம் நம்மோட கால்பாதம். மழைக்காலங்களில் கால்பாதங்களை எப்போதும் சுத்தமாக வைத்துக்கணுங்க. ஏன்னா மழைக்காலத்தில் அதிகமாக பூஞ்சை தொற்று ஏற்படக்கூடியது. அதே மாதிரி இந்த பருக்கள் அப்படிங்கிறது மழைக்காலத்தில் சரும வழக்கத்தை விட அதிகமாக எண்ணெய் பசையோடு இருக்கும். அதிகப்படியான எண்ணெய் பசை சருமத்தில் பருக்கள் அதிகமாக உண்டாவது காரணமாக இருக்குது. அப்படி வரும் பருக்களை குறைப்பதற்கு கற்றாழை வேம்பு சேர்த்து ஃபேஸ் பேக்காக பயன்படுத்துங்க. எண்ணெய் பசையும் கட்டுப்படுத்தலாம், பருக்கள் வருவதையும் தடுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.